வணக்கம். இங்கே பாருங்கள், இந்த டிசைனில் நான் கூடை போட்டிருக்கேன். எவ்வளோ பெரிய கூடை, பெரிய கூடைங்க இது, நல்ல பெரிய சைஸு. இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு அஞ்சு ரோல் கூடை அந்த மாதிரி வரும். அவ்வளோ பெருசாக வந்துருக்கு இந்த டிசைன். அந்த மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அகலமாக இருக்குது, நல்ல அகலம் கூடை, அவ்வளோ அழகாக. இது வந்து இந்த கூடை டிசைன் பாருங்கள். இது வந்து நம்ம இந்த குரோசான் அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஊசி வச்சு அதில் போடக்கூடிய கூடை இது, அந்த மாடல் இது. நான் வந்து கூடை ஒயரில் வந்து நான் போட்டிருக்கேன். இது அந்த அளவுக்கு நமக்கு அழகாகவும் இருக்குது, நல்லா உள்ளே வந்து நல்ல அகலம் வந்து ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்க. நான் சொல்கிறேன், பேஸ் பார்த்தீங்கன்னா நான் 28 ஒயர் நான் கட் பண்ணியிருந்தேன். 8 அடியில் 28 ஒயர் நான் கட் பண்ணியிருந்தேன். இது பேஸ் வந்து 13 லைன் வச்சேன், 13 லைன் வச்சு நான் இதை பேஸ் போட்டு முடித்தேன். அதுக்கப்புறம் மேலே வந்து 2 லைன் மட்டும் நான் கார்னர் திருப்பிட்டு, ஒரு லைன் கார்னர் திருப்புகிறோம், அதுக்கு அடுத்த லைன் இன்னொரு லைன் போட்டு 2 லைன் போட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து நம்ம 13 லைன் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 13 லைன் இல்லாமல் நான் 5 ஒயர் ஜாயின் பண்ணேன். 5 ஒயர் ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி அகலம் வரும். அந்த மாதிரி டிசைன் கூட இது. 5 ஒயர்னா நடுவில் 5 ஒயர்னா அந்த அளவு வச்சு சுருக்கிறது கொஞ்சம் விட்டுட்டு நம்ம அந்த அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி 5 இந்த பக்கம் 5 ஒயர், இந்த பக்கம் 5 ஒயர் நம்ம கட் பண்ணி மொத்தம் நமக்கு 18 ஒயர் வரும். சைடு வாலுக்கு நமக்கு 18 ஒயர் வரும். அப்போ 18 வரும்போது நமக்கு நல்ல அக்கலமாக இருக்கும். 18 வரும், அப்போ அப்படி போடும்போது தான் நமக்கு இந்த மாதிரி டிசைன் வரும் பாருங்கள். நல்லா அப்படியே பாட்டில், வாட்டர் பாட்டில் இல்லையே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அப்புறம் மேலே வரும்போது நம்ம ஒரு 4 லைனுக்கு கீழே வந்து அந்த 5 ஒயர் நம்ம சுருகணும் பார்த்தீங்களா, அந்த 5 ஒயரை வந்து நம்ம மடக்கி, ஒரு லைன்லாம் மடக்கி சுருகக்கூடாது, அந்த ஒயரை மட்டும்தான் 2வது நாட்லேயே சுருகி விடணும். சுருகி விட்டுட்டு அதுக்கு மேலே 4 லைன் போடணும். அப்புறம் அப்போ தான் இந்த டிசைன் வரும் நமக்கு, அந்த அகலமாக வருது பார்த்திங்களா, அந்த அகலம் வந்து கொஞ்சம் குறுகி நமக்கு இந்த மாதிரி அழகான டிசைன் பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மாதிரி டிசைன் வரும். இது மேலே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இதோடு வந்து நமக்கு ரன்னிங் ஒயர் வச்சு போடுறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த கிராஸ் கட்டில் போடுவோம் பார்த்திங்களா, 2 ஒயரை சேர்த்து 1 நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 1, 2, 3, 4, 5, 6 லைன் போடணும். அந்த மாதிரி 6 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமும், இந்த பக்கமும் இந்த பக்கமும் 6 லைன் போடணும். 6 லைன் போட்டுட்டு சென்டர் வந்து, சென்டர் நம்ம எடுத்துக்கக்கூடாது, சென்டர்லேருந்து இந்த பக்கம் வரணும். அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து இந்த கடைசிலேருந்து இப்படி போடும்போது இப்படி வரணும், இப்படி முக்கோணம் மாதிரி வரணும். இந்த சென்டர்லேருந்து இப்படி நமக்கு இப்படி வளைஞ்சி வரும்போது ரவுண்டாக வரணும். இந்த கைப்பிடி பாருங்கள், ரவுண்டாக வந்திருக்கு கைப்பிடி. இது நான் போட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இந்த கைப்பிடி எப்படி போடுறத நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த கூடையும் வந்து நான் உங்களுக்கு எப்படி இந்த கூடை வந்து ஒயரை கட் பண்ணணும், இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் இது எப்படி வரும் இந்த டிசைன் அப்படின்னு நான் போட்டு பார்த்தேன். ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. இது நான் வீடியோ எடுக்கலை, நான் ஒயரை கட் பண்ணுறது, அளவு எடுக்கிறது எல்லாமே நான் எடுக்கலை. ஆனால் இதையே வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இது எப்படி ஒயர் எடுக்கணும், எவ்வளோ ஒயர் எடுக்கணும், எவ்வளோ அளவு வச்சு கட் பண்ணணும், இந்த கைப்பிடி எப்படி போடணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்து காய்கறி வாங்குறதுக்கெல்லாம் எனக்கு வந்து ஆகாதுங்க. இது அவ்வளோ பெரிய கூடை, காய்கறி வாங்கிட்டு நம்ம அதை தூக்க முடியாது, நல்ல பெரிய கூடை இது. இது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது பெரிய கூடை, அகலம் பாருங்கள், அவ்வளோ அகலமாக இருக்குது. இது வந்து நம்ம மளிகை சாமான் வாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தாராளமாக இந்த கூடை வந்து நமக்கு தேவைப்படும். நல்ல பெரிய கூடையாக வந்துருக்கு டிசைன் பாருங்கள், உள்ளே பாருங்கள், நல்லா அகலம். நம்ம இந்த டிசைன் போட்டோடனே நல்லா வளைஞ்சி கொடுக்குறது பாருங்கள், அகலம் அவ்வளோ அகலம், நல்லா வளைஞ்சி நல்லா அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எந்த பிசிலுமே இல்லாமல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை வந்து நான் எத்தனை கலர் போட்டிருக்கேன்னா, ப்ரௌனும் ஒயிட்டும் பேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பண்ணேன். அதுக்கப்புறம் ரெண்டு லைன் வந்து க்ரீனு, மறுபடியும் ப்ரௌனு, டார்க் ப்ரௌன் இது, அதுக்கப்புறம் க்ரீனு, அதுக்கப்புறம் ரெட்டு, மேலே ப்ரௌனு. இந்த மாதிரி நான் மல்டி கலரில் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த கூடை. உங்களுக்கு இந்த கூடை வேணும், எனக்கு போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
நான் அந்த கூடையே உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இந்த கைப்பிடியும் அவ்வளோ அழகாக நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க கைப்பிடி. இந்த கைப்பிடியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கைப்பிடியும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.